மழை காரணமாக சேதமடைந்த விவசாயிகளின் பயிர் நிலங்களுக்கு நஷ்டீடு வழங்கும் நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு ஹெக்டேருக்கு முழுமையான சேதத்துக்கு 100,000 ரூபாய் நஷ்டீடும், பகுதி அளவிலான சேதத்துக்கு அந்த தொகையின் 160% வீதமும், சிறிய சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு 140% வீத நஷ்டீட்டு தொகையையும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கான மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை பெரும்போகத்துக்கான பயிர்ச்சேதம் தொடர்பில் கிடைத்துள்ள தகவல்கள் விவசாயம் மற்றும் கமநல காப்பீட்டு சபைக்கு கையளிக்கப்பட்டுள்ளன. பயிர்ச்சேதம் தொடர்பில் அறிவிப்பதற்கு விவசாயிகளுக்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. தற்போது வரை 114,000 விவசாயிகள் தகவல்களை வழங்கியுள்ளதுடன் 2,804 ஏக்கர் பயிர் நிலங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விவசாயிகள் குறித்த காப்பீட்டு நஷ்ட விண்ணப்ப படிவத்தை கையளித்த பின்னர் விவசாயம் மற்றும் கமநல காப்பீட்டு சபை அதிகாரிகள் மீள பயிர் நிலங்களுக்கு சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் பின்னர் நஷ்டீட்டு தொகை விடுவிக்கப்படும். நெல், சோளம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய் மற்றும் சோயா ஆகிய 5 வகையான பயிர்களுக்கு காப்பீட்டு நஷ்டீடு